ஆஃப் ட்ரூத் இது எழுதினது ஃப்ரான்சிஸ் பேக்கன். இந்த எஸ்ஏ ஃப்ரான்சிஸ் பேக்கன் ட்ரூத்தை பற்றி என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல்லாக இருக்கும். இதை நான் பாயிண்ட் வைஸ் சொல்லிடுறேன், அப்போ தான் எஸ்ஏ எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்டில் பேக்கன் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டியஸ் பைலேட்டை பற்றி சொல்லியிருக்காரு. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, டைபீரியஸ் கோர்ட்டில் ஒரு காலத்தில் எம்பரராக இருந்தவர். அதாவது ஜீசஸ் கிறிஸ்டோட காலத்தில் தான் இவர் எம்பரராக இருந்தார். ஜீசஸ் கிறிஸ்து வந்து தப்பு பண்ணியிருக்காருன்னு சொல்லி அவருக்கு தண்டனை கொடுத்ததே இவர் தான். அப்படி தண்டனை கொடுக்கும்போது அங்கே இருக்க மக்கள்கிட்டையும் ஜீசஸ் கிறிஸ்ட்கிட்டையும் நடந்தது என்ன உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. பட் அந்த கேள்வி கேட்டு முடித்ததுமே அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கூட காதில் வாங்காமல் அவர் அந்த இடத்த விட்டு வேகமாக கிளம்பி போயிடுவார். அவர் ஏன் அப்படி பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, ஜீசஸ் கிறிஸ்ட் சைடு இருக்கிற நியாயத்தையும் ட்ரூத்தையும் வந்து அவர் கேட்கவே விரும்பலை. ஸோ ஃப்ரான்சிஸ் பேக்கன் என்ன சொல்கிறாருன்னா, மக்களுக்கு வந்து பொய்யை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, உண்மையை வந்து அவங்க வெறுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. செகண்ட் பாயிண்ட்ல என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, மக்கள் வந்து உண்மையான மனநிலையில வாழ்றதை விட பொய்யான மனநிலையை உருவாக்கி அதுல வாழ்றதுக்கு தான் ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்றாரு. தேர்ட் பாயிண்ட்ல என்ன சொல்றாருன்னா, ஆன்சியன்ட் கிரீக் பிலாசபர்ஸ் சில பேர் வந்து ட்ரூத்தோட பவரை தெரிஞ்சுக்கிட்டு அதோட வழியிலேயே போகணும், அதையே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. பட் அவங்களே வந்து பாத்தீங்கன்னா, ட்ரூத்தை வந்து ஃபுல்லா ஃபாலோ பண்ண முடியாம ஒரு காலகட்டத்தில் அதை கைவிட்டுறாங்க. ஃபோர்த்து பாயிண்டில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு ட்ரூத்தை தான் ஃபாலோ பண்ணணும், ட்ரூத்தில் தான் நிறையா பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலும் அவங்க ட்ரூத்தை ஃபாலோ பண்ணாமல் ஃபால்ஸ்வுட்டை தான் ஃபாலோ பண்ணி போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அவங்களுக்கு ஃபால்ஸ்வுட் மேலே தான் நிறைய ஈர்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஃபால்ஸ்வுட் அப்படின்னா போய் ஃபிஃப்த்து பாயிண்டில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சியன் கிரீக் ஃபிலோசஃபர்ஸுக்கு வந்து எப்போவுமே ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அது என்ன டவுட் அப்படின்னா, மக்களுக்கு ஏன் உண்மையை விட பொய்யை இவ்வளவு அதிகமாக பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் அந்த டவுட்டு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பொயட்ரியில் வந்து உண்மையோட சேர்த்து பொய்யவும் ஆட் பண்ணுறனால தான் அந்த பொயட்ரி வந்து கேட்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, வணிகம் பண்ணுறவங்க வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாரும் பொய் பேசி தான் அவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஃபைனலாக என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, வணிகம் பண்ணுறவங்க பொயட்ரி எழுதுகிறவங்க தான் இந்த மாதிரி பொய்யெல்லாம் பேசி மற்றவங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னா, சாதாரண மக்கள்லாம் எதுக்கு பொய் பேசுகிறாங்க, அவங்க அதோட மோசமான பின்விளைவுகளை தெரிஞ்சும் அதை வந்து ஏன் விரும்புகிறாங்க அப்படின்னு கேட்குறாரு. சிக்ஸ்த்து பாயிண்ட்ல என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, மன்னர்கள் அரசர்கள் சாதனையாளர்கள் இவங்களை பத்தி பேசும்போது நம்ம எக்ஸ்ட்ராவா அவங்க பண்ணதை வந்து புகழ்ந்து பேசுவோம், அதாவது சூப்பர்ஃபிஷியல் டிஸ்கிரிப்ஷன் பண்ணுவோம். அப்புறம் அவங்களோட பிசிக்கல் அப்பியரன்ஸை சொல்லும் போதும் அவங்க பண்ண சாதனையை சொல்லும் போதும் எக்ஸ்ட்ராவா ஏதாவது வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அதை டிஸ்கிரைப் பண்ணுவோம். அதாவது அவர் பண்ண சாதனையவே ஒரு 10 மடங்கு பெருசா காட்டி அதை வந்து புகழ்ந்து பேசுவோம். இந்த மாதிரி ஒருத்தவங்க பண்ற சாதனையை வந்து எக்ஸ்ட்ராவா பேசுறதும் ஒரு விதத்துல பெனிஃபிட்டா தான் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அது என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அரசர்கள் அது மட்டும் இல்லாமல் தலைவர்களோட சாதனைகளை நம்ம புக்ஸில் படிக்கும்போது நமக்கு அது நிறைய எனர்ஜியை தருது, அது மட்டும் இல்லாமல் நம்மளும் இதே மாதிரி நிறைய சாதனை பண்ணணும் அப்படிங்கிற தாட்டை வந்து நம்மளுக்கு கொண்டு வருது அப்படின்னு சொல்கிறாரு. இதே இது அந்த அரசர்களோட சாதனையை பற்றி எக்ஸ்ட்ராவாக புகழ்ந்து பேசாமல் நடந்தது நடந்தபடியே உண்மையை பேசியிருந்தா கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த எனர்ஜியும் நம்மளும் சாதனை பண்ணணும் அப்படிங்கிற தாட்டும் வரவே வராது அப்படின்னு சொல்கிறாரு. அதே இது அந்த புக்கு வந்து படிக்கிறதுக்கே அட்ராக்டிவாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, செவன்த் பாயிண்ட்ல என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ட்ரூத்தை வந்து பேர்ல் கூட கம்பேர் பண்றாரு. பேர்ல் அப்படின்னா முத்து. அதே மாதிரி ஃபால்ஸ்வுட்டை வந்து அவர் டைமண்டோட கம்பேர் பண்றாரு. அவர் ஏன் முத்தை வந்து ட்ரூத்தோட கம்பேர் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, முத்து வந்து டே லைட்ல நல்லா மின்னும், கண்ணுக்கு தெரியும். பட் நைட் நேரத்துல அது சுத்தமா கண்ணுக்கு தெரியாது. அதாவது இன்னும் டீட்டெயிலா சொல்லணும் அப்படின்னா, டே லைட்ல அழகில்லாத பொருட்கள் எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரியும், அதுக்கு மத்தியில அழகான இந்த முத்தும் நம்ம கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது டே லைட்ல உள்ளது உள்ளபடி அக்லியும் நம்மளுக்கு நல்லா கண்ணுக்கு தெரியும், பியூட்டிஃபுல்லும் நம்ம கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, நெக்ஸ்ட் அவர் பொய் கூட எதுக்கு டைமண்டை கம்பேர் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, டைமண்ட் வந்து காலையில நேரத்துலயும் அதாவது டே டைம்லயும் நல்லா ஜொலிக்கும், நைட் டைம்லயும் நல்லா ஜொலிக்கும். டே டைம்ல பாத்தீங்கன்னா டைமண்ட் வந்து மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் டாமினேட் பண்ணி அது ஓரளவுக்கு நல்லா ஜொலிக்கும். அதே சமயம் நைட் நேரம் பாத்தீங்கன்னா அக்லியான பொருட்கள் எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாம இருக்கும்போது அந்த டைமண்ட் மட்டும் நல்லா ஷைன் ஆகும். ஃபைனலாக பேக்கன் என்ன சொல்ல வராருன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரூத் அப்படின்னா அக்லியும் இருக்கும் பியூட்டிஃபுல்லும் இருக்கும், பட் பியூட்டிஃபுல் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்னு காட்டுறது வந்து பொய் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, எயித்து பாயிண்ட்ல அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையை மட்டுமே பேசுகிறத விடவும் பொய்யை மட்டுமே பேசுகிறத விடவும் ஹியூமன்ஸுக்கு வந்து பொய்யவும் உண்மையும் கலந்து பேசுறது தான் வந்து நிறைய ப்ளஷர் தருது, அதை தான் அவங்க விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, நைன்த் பாயிண்ட்ல அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போயம் எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து அந்த ஆத்தர் நிறைய பொய் தான் சொல்லி அந்த பொயட்ரியை எழுதுறாரு. அப்படிப்பட்ட பொயட்ரியை நம்ம படிக்கும்போது அந்த பொயட்ரியில் இருக்க சில பொய்களை வந்து நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக நம்பவும் விரும்பவும் ஆரம்பிச்சிடும். இதை தான் பேக்கன் பொயட்ரியில் இருக்க ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, டென்த் பாயிண்ட்ல என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரூத்தை ஃபாலோ பண்ணி போகிறதும் ட்ரூத் படி நடக்கிறதும் ஒரு ரொமான்டிக் பர்ஷ்யூட்டுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாரு. ரொமான்டிக் பர்ஷ்யூட் அப்படின்னா,
நம்ம ஸ்பௌஸை நம்ம திங்க் பண்ணும்போதோ அவங்கள அட்டைன் பண்ணுறதுக்கு நம்ம எடுக்கிற எஃபர்ட்ஸ் எப்படி ப்ளஷர் தருதோ அதே அளவுக்கு அதே ப்ளஷரை வந்து ட்ரூத்தை அட்டைன் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ட்ரூத்தை ஃபாலோ பண்ணுறது வந்து ஹியூமன்ஸுக்கு மட்டுமே கிடைச்ச ஒரு என்ஜாயபிள் ஃபீலிங் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, 11th பாயிண்ட்ல என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜீசஸ் கிறிஸ்ட் வந்து ஹியூமன்ஸை படைக்கும் போது சென்ஸ் அப்படிங்கிற லைட்டை வந்து ஹியூமன்ஸ்க்கு கொடுக்குறாரு. சென்ஸை யூஸ் பண்ணி ஹியூமன்ஸ் வந்து எதையும் தொட்டு உணரக்கூடிய சக்தியை பெறுறாங்க. நெக்ஸ்ட், ஜீசஸ் கிறிஸ்ட் ஹியூமன்ஸ்க்கு என்ன தராருன்னு பார்த்தீங்கன்னா, ரீசன் அப்படிங்கிற லைட்டை கொடுக்குறாரு. இதை யூஸ் பண்ணி ஹியூமன்ஸ் எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிற அறிவை பெறுறாங்க. நெக்ஸ்ட், ஜீசஸ் கிறிஸ்ட் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன்ஸ் வாழ்கிற இந்த உலகத்தை வந்து அவங்களுக்காக ரொம்ப அழகானதாக மாற்றுறாரு. நெக்ஸ்ட், ஜீசஸ் கிறிஸ்ட் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நாலேஜ் அண்ட் விஸ்டம் அப்படிங்கிற லைட்டை வந்து ஹியூமன்ஸ்க்கு கொடுக்குறாரு. எந்த ஒரு உயிரினங்களுக்கும் இல்லாமல் நாலேஜ் அண்ட் விஸ்டம் ஜீசஸ் கிறிஸ்ட் ஹியூமன் பீயிங்ஸுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காரு. அவர் எதுக்காக நாலேஜ் அண்ட் விஸ்டமாக கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இதை யூஸ் பண்ணி ஹியூமன் பீயிங்ஸ் ட்ரூத்தான வழியிலையும் ட்ரூத்தை ஃபாலோ பண்ணி போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுத்துருக்காரு. பட் ஹியூமன் பீயிங்ஸ் அதை ஃபாலோ பண்ணாமல் லையவும் ஃபால்ஸ்வுட்டையும் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு பேக்கன் சொல்கிறாரு. ஓகே, 12th பாயிண்ட்ல பேக்கன் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் வந்து பீச்சில் நின்றுகிட்டு இருக்கும்போது தூரத்தில் கடலுக்கு நடுவில் நின்றுகிட்டு இருக்க ஷிப்பு மேலே ஸ்ட்ராங்கான காற்று வந்து அந்த ஷிப்பை மோதுறதை பார்க்கும்போது அந்த மேனுக்கு எவ்வளவு ஹாப்பியாக இருக்குமோ அதே அளவுக்கு ஹாப்பி அந்த மேனுக்கு ட்ரூத்தை ஃபாலோ பண்ணும்போது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் கோட்டைக்கு மேலே இருக்கிற ஜன்னல் வழியாக கீழே ரெண்டு தரப்பினருக்கு நடுவில் நடக்கிற ஒரு பெரிய சண்டையை மேலிருந்து அவன் வேடிக்கை பார்க்கும்போது எப்படி அவன் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறானோ அதே அளவுக்கு ஹாப்பி வந்து அவன் ட்ரூத்தை ஃபாலோ பண்ணி போகும்போது அவனுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் வந்து ஒரு மவுண்டைனோட டாப்புக்கு போய் நின்றுக்கிட்டு அங்கே இருக்க பியூட்டியை வந்து வேடிக்கை பார்க்கும்போது எப்படி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறானோ அதே அளவுக்கு ஹாப்பி வந்து அவன் ட்ரூத்தை ஃபாலோ பண்ணும்போது அவனுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபைனலாக என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரூத்தை ஃபாலோ பண்ணுறவங்க ட்ரூத் படி நடக்கிறவங்க வந்து நம்ம ட்ரூத்தாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரௌடாகவும் ரொம்ப அகந்தையாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ட்ரூத்தை ஃபாலோ பண்ணுறவங்க கைண்டாகவும் ஹம்புளாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. 13th பாயிண்ட்ல என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, தியோசபிக்கல் அண்ட் பிலோசபிக்கல் டிபார்ட்மெண்ட்ல மட்டும்தான் ட்ரூத் இருக்குது. ட்ரூத் வந்து டே டு டே லைஃப்லயும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நம்மளோட டெய்லி லைஃப்ல ஒவ்வொரு செகண்டும் நம்ம ட்ரூத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. டே டு டே லைஃப்ல ட்ரூத்தை ஃபாலோ பண்றது நிறைய பேருக்கு ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நிறைய பிஸ்னஸ் மேன் வந்து அவங்களோட பிஸ்னஸ் டீலிங்ஸை ஸ்மூதரா முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பொய்கள்லாம் சொல்லுவாங்க. ஸோ டே டு டே லைஃப்ல அவங்களுக்கு அது ஒரு தவிர்க்க முடியாத ஒன்னா இருக்குது. இதை வந்து பேக்கன் எப்படி சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு கூட காப்பரை கலந்து நம்ம எப்படி ஆர்னமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு ஈக்குவலாக சொல்கிறாரு. அதாவது மனிதர்கள் வந்து கோல்டு அப்படிங்கிற ட்ரூத்தையும் காப்பர் அப்படிங்கிற பொய்யவும் கலந்து தனக்கு ஏற்ற மாதிரி தனக்கு தகுந்த மாதிரி பொய்களை பேசி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் பொய் பேசுகிறவங்களை எது கூட கம்பேர் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னேக் கூட கம்பேர் பண்ணுறாரு. ஸ்னேக் வந்து எப்படி எந்திரிச்சு நடக்க முடியாமல் அதோட பெல்லியை யூஸ் பண்ணி வளைஞ்சு வளைஞ்சு போகுதோ அது மாதிரி தான் பொய் பேசுகிறவங்களும்னு சொல்கிறாரு. ஓகே, 14th பாயிண்ட்ல பேக்கன் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, மாண்டாஜினி அப்படிங்கிறவரோட கருத்தை சொல்லி இந்த எஸ்ஸேவை முடிக்கிறாரு. அந்த கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, கடவுள் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சும் ஹியூமன் பீயிங்ஸ் வந்து கடவுளுக்கு பயப்படாம சுயநலத்துக்காகவும் ஒரு மனிதன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இன்னொரு மனிதன் கிட்ட பொய் சொல்லியும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இது வந்து எப்படி இருக்குதுன்னா, சின்ன குழந்தைங்க எப்படி ஒரு விஷயத்தோட சீரியஸ்னஸ் புரியாம விளையாண்டுகிட்டு இருக்குமோ அது மாதிரி ஹியூமன் பீயிங்ஸ் கூட இருக்க ஹியூமன் பீயிங்ஸை பார்த்து பயந்து பொய் சொல்லி கடவுளை பார்த்து பயப்படாம இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ஃபைனலாக இந்த இசையோட முடிவில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் நிம்மதியாகவும் ஹாப்பியாகவும் வாழணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தினம் தினம் ஏதாவது ஒரு வகையில் பொய் சொல்லி வாழ்ந்துகிட்டு இருக்க மக்கள் எல்லாரும் கடைசியில் அவங்க பண்ண தப்புக்காக பனிஷ்மெண்ட் வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அட்லாஸ்ட் பேக்கன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பொய் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ட்ரூத்தை வந்து கொலை பண்ணிகிட்டு இருக்கோம். ட்ரூத் வந்து எப்போ கம்ப்ளீட்டாக இந்த உலகத்தில் இல்லாமல் போகுதோ அப்போ நம்பிக்கையும் இந்த உலகத்தில் இல்லாமல் போயிடும். நம்பிக்கை இல்லை அப்படின்னா எதுவுமே இருக்காது. அந்த சமயத்தில் ஜீசஸ் கிறிஸ்ட் வந்து ரெண்டாவது முறையாக இந்த உலகத்துக்கு வந்து இந்த உலகத்தை அழிச்சிருவாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, இதோட ஆஃப் ட்ரூத் எஸ்ஸே முடியுது.